உலக தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ 108 வைணவத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவிலில் புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமை வழிபாடு மக்கள் கூட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களே இந்த கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசிக்கிற மாரி வீடியோவை நாங்கள் தொடர்ந்து எடுத்துள்ளோம். முக்கியமாக கொடிமரம் வரல தான் வீடியோ எடுக்க முடியும், அதுக்கு அப்புறம் எடுக்க முடியாததுனால உங்களுக்கு இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் இன்று தரிசனம் எப்படி இருக்குங்கிறத முழு வீடியோவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே புரட்டாசி மாதம்னாவே பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஏன் தெரியுமா? புரட்டாசி மாதத்தில் தான் மக்களை காக்கிறதுக்கோசரம் பூமியில் வந்து பெருமாள் அவதரித்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம்னா அம்மனுக்கு உகந்த மாதம், அதே போல் புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ தலங்களில் தலைமை பீடமாக விளங்கும் தீவு பகுதியாக உள்ள ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் எழுந்தருளி காட்சியளிக்கிறார். அந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் புரட்டாசி மாதத்தை வழிபாடுக்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் இலங்கை, பர்மா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று வருகிறது. நம்பெருமாளை நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தாங்க. குறைந்தபட்சமாக சுமார் 2-3 நேரம் நீண்ட வரிசையில் நின்று தான் பெருமாளை தரிசிக்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ளார மூலவர் வந்து பெரிய பெருமாளுக்கு வந்து தைல காப்பு இருக்குது, அதனால் பாதம் பகுதியை வந்து பார்க்க முடியாது, உடம்புக்கு மேலே தான் பார்க்கலாம், தைல காப்பில் இருக்கார். இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கிற கருப்பு சாமியை வணங்கிட்டு அப்படியே நம்ம போகிறோம். தொடர்ந்து வந்து இந்த கோவிலில் உள்ளார இருக்கிற ஒவ்வொரு சன்னதியிலையும் வழிபாடு எப்படி இருக்குது, கூட்டம் எப்படி இருக்குது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் நன்றிகள் போல. வாங்க வீடியோவை முழுதும் பார்க்கலாம். அறியத்திருவான்
பார்க்கணும் வரோம் நம்ம எப்படி சொல்லாம எப்படி Thank you.
வரவேற்பு நல்லா இருக்கு.